வணக்கம் வெல்கம் டு காய்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல செட்டிநாடு எரா தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பார்க்கவே அப்படியே சாப்பிடணும் போல ஆசைய தூண்டற மாதிரி இருக்கும் பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால நீங்களும் இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம் இறால் தொக்கு செய்ய தேவையான பொருள் எல்லாம் பார்த்தறலாம் அரை கிலோ இறால் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 20 சின்ன வெங்காயம் ஒரு இன்ச் இஞ்சி ஒரு 6 இல்ல பல்லு பூண்டு கொஞ்சம் தாளிக்க கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் இதில சின்ன வெங்காயத்தை முக்காவாசி நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு 5-6 வெங்காயம் மட்டும் முழுசா வச்சிருக்கேன் இப்ப நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துருவோம் ஒரு மிக்ஸி ஜார்ல அரைக்க வேண்டிய பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம் தக்காளி அதோட மிளகு ஜீரகம் இதோட முழுசா வச்சிருக்கிற இந்த ஒரு 6 வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸில அரைச்சிட்டு வந்துருவோம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் லைட்டா அரைப்பட்டுருச்சு இப்ப இதோட வந்து இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்குவோம் இதையும் சேர்த்து நல்லா நைஸா பேஸ்டா அரைச்சிட்டு வந்துருவோம் இப்போ வெங்காயம் தக்காளி மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டை எல்லாம் சேர்த்து நல்லா நைஸா பேஸ்டா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்ப எப்படி செய்யறதுன்னு பாப்போம் பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் கருகிடாம இருக்க அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்குவோம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோட மிளகாத்தூள் அடுப்பை வந்து குறைச்சிப்போம் இதெல்லாம் பொடியெல்லாம் கருகிரும் மல்லித்தூள் சேர்த்து லைட்டா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம் பொடி கருகிடக்கூடாது லைட்டா இப்படி ஒரு 2 கிண்டு கிண்டி விட்டா போதும் இப்ப அரைச்சு வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாம் இந்த வெங்காய தக்காளி பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்குவோம் அதுக்கப்புறம் இறால் தண்ணி எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்ப எண்ணெய் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வருது இத மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் ஏன்னா இறாலே சும்மாவே தண்ணி விடும் அதனால தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் இறால் ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷத்துலயே சட்டுன்னு வெந்துரும் கிளீன் பண்ணி வச்சிருக்கிற இறால சேர்த்துக்குவோம் கிளீன் பண்ணி வச்சிருக்கிற இறால சேர்த்துக்குவோம் மசாலா இப்பவே ரொம்ப கெட்டியா இருக்கு அதனால இன்னும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்குவோம் இறால் வெந்து கொஞ்சம் மசாலா இருக்கணும் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் இப்ப ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாம் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள இறால் வெந்துரும் அதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம் இறால் தொக்கு இந்நேரம் ரெடி ஆயிருக்கும் 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்ல தண்ணி எல்லாம் வத்தி எண்ணெய் பிரிஞ்சு நல்ல கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதுல ஒரு 4-5 கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாம் பாருங்க இதே மாதிரி சூப்பரா நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்